வாடா கதவு திறந்தாண்டா இருக்கு. என்னப்பா விளையாடியாச்சா? சரி போய் காலை கழுவிட்டு வா. பின்னாடி குதிகால் நினைற மாதிரி கழுவு தம்பி, குதிகால் நினைற மாதிரி கழுவு. இல்லாட்டி தர்த்தரியம்தான். இந்த மாதிரி நம்ம வீட்டை பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாருமே. ஸோ ஏன் குதிகால் நினைற மாதிரி கழுவணும் அப்படின்னா, குதிகால் நினையும், அதாவது கால் மொத்த காலுமே நம்ம தண்ணியில் பட்டு நினையணும். நினைஞ்சு அதை மொத்த காலில் உள்ள அழுக்குமே அது போகணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது ஒரு இது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் காலை கழுவுனதுக்கப்புறம் அதை தொடச்சி ட்ரையாகவும் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஈரமாக இருக்க கால்களில் தான் ஃபங்கஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிறது வளருது அப்படிங்கிறது ஒரு காரணம். அதோட டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன புண்ணு வந்தால் கூட அது ஆறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு காரணம் லோ பிளட் சர்க்குலேஷன் தான். இந்த லோ பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதமும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தம் இல்லாத கால்களால் கண்ணுக்கு பாதிப்பு உண்டு, ஐ ரிலேட்டட் டிசீஸ் நிறையா வர்றதுக்கான சான்சஸ் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த ஆயுர்வேதமும் நமக்கு சொல்கிறது. இப்போது இது மட்டும் இல்லாமல், இப்போ சுத்தம் அப்படிங்கிறது தவிர, சுத்தம் மட்டுமே தான் அதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது. நம்ம தண்ணி கால் முழுக்க தண்ணி படணும் கழுவணும் அப்படிங்கிறது வந்து சுத்தம் மட்டுமே காரணம் கிடையாது. அதை மீறி ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த ஃபுட்டை ரெஃப்ளெக்ஸாலஜி பாத்து பற்றி நம்ம ஒரு பதிவு பார்த்துருப்போம். அதில் வந்து ரொம்ப தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, காலில் உள்ள கால்களில் உள்ள 72,000 நரம்புகள் வந்து நம்மளுடைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கிட்னியோட கனெக்ட் ஆகிருக்கு, பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கு, லிவரோட கனெக்ட் ஆகிருக்குன்னுட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 72,000 நரம்புகளும் நம்ம உடம்பு உள்ள எல்லா பார்ட்ஸோடையும் இது கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இதை பாலிகிராஃபிக் ஸ்டடிஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம அந்த தண்ணியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, மின்காந்த அலைகள் இருக்குது. இந்த மின்காந்த அலைகள் வந்து என்ன அப்படின்னா, நம்முடைய பாடி பார்ட்ஸை வாஷ் பண்ணுறது மூலமாக, கால் மட்டும் இல்லை, ஈவன் குளிக்கிறதுனாலையும் சரி, முகம் கழுவுறதுனாலையும் சரி, நம்மளுடைய எனர்ஜி லெவல் இல்லை நம்மளுடைய எமோஷ்னல் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாலிகிராஃபிக் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் ப்ரெஷர், பல்ஸ், ரெஸ்பிரேஷனை வச்சு எப்படி வந்து ஒருத்தர் பொய் சொல்கிறாங்களா இல்லையா, லைட் டிடெக்டர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டை பற்றி சம்மந்தப்பட்டு படிக்கிறது தான் அந்த பாலிகிராஃபிக் ஸ்டடிஸ். ஸோ அந்த பாலிகிராஃபிக் ஸ்டடிஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ரொம்பவே முக்கியமான ஒரு அங்கம். ஸோ அந்த தண்ணீர் வந்து நம்முடைய பாடியில் பாடி பார்ட்ஸை கழுவுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட எமோஷ்னல் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு இது உதவி செய்யுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இனிமேல் நம்முடைய கால்களை மொத்தமாக, குதிகால், விரல்கள், விரல் இடுக்குகள் எல்லாமே வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கான காரணம் இது தான். நன்றி.